இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பேங்க் நிகரா ஓபிஆரை 3 விழுக்காட்டில் நிலைநிறுத்தும். நாட்டின் ஓபிஆர் வட்டி விகிதத்தை 3 விழுக்காட்டில் நிலைநிறுத்தியுள்ளது பேங்க் நிகரா. இதனைத் தொடர்ந்து இனி இது உயர்த்தப்படாது என்று உறுதியையும் அது வழங்கியுள்ளது. பணவீக்கம் மிதமான வளர்ச்சிக்கு மத்தியில் பேங்க் நிகரா ஓபிஆர் விகிதத்தை நிலைநிறுத்தலாம் என்று ஸ்டாண்டர்ட் சார்ட்டர் குளோபல் ரிசர்ச் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் ஒவ்வொரு நிதி கொள்கை குழு கூட்டத்திலும் பேங்க் நிகரா ஓபிஆரை 3 விழுக்காட்டில் நிலைநிறுத்தியிருக்கிறது. பேங்க் நிகரா ஆக கடைசியாக கடந்த ஆண்டு மே மாதம் ஓபிஆரை 2.75% 3% அதிகரித்து உயர்த்தியது. பொருளாதாரம் நிலையான பணவீக்கத்தை நிர்வகிக்க வேண்டியதன் அவசியத்தை காரணம் காட்டி இது உயர்த்தப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2023 அரசாங்க கடன் அதிகரிப்பு சிறிய அளவிலேயே இருந்தது. பிரதமர் தகவல். மத்திய அரசாங்கத்தின் கடன் அளவு கடந்த ஆண்டு 8.6% பதிவு செய்யப்பட்டது. அந்த விகிதம் அதற்கு முந்தைய 2022 பதிவு செய்யப்பட்ட 10.2% ஒப்பிடுகையில் குறைவாகும். 2023 மத்திய அரசாங்கத்தின் மொத்த கடன் 1,17,250 கோடி அல்லது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 64.3% பதிவாகி இருந்த வேளை 2022 அது 1,07,960 கோடி அல்லது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 60.3% பதிவானது. அந்த குறைந்த கடன் அதிகரிப்பு விகிதம் அரசாங்கத்தின் நிதி ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளின் விளைவாகும். அதன் காரணமாகவே 2022 9,950 கோடியாக பதிவான மத்திய அரசாங்கத்தின் நிதி பற்றாக்குறையை கடந்த ஆண்டு 9,140 கோடியாக குறைக்க முடிந்தது. அதே சமயம் 2023 மத்திய அரசாங்கத்தின் கடன் என்பது 1,14,270 கோடி அல்லது 97.5% உள்நாட்டு கடன் மற்றும் 1,09,80 கோடி அல்லது 2.5% வெளிக்கடனும் ஆகும். மக்களவைக்கு வழங்கிய எழுத்துப்பூர்வ பதிலில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதனை தெரிவித்தார். நோன்பு பெருநாள் முன்னிட்டு கூடுதலாக 10 மின்சார ரயில் சேவைகள். வரும் நோன்பு பெருநாள் முன்னிட்டு கூடுதலான மலாயன் ரயில்வே பிரகத் கூடுதலாக 10 மின்சார ரயில் சேவைகளை இயக்கவிருக்கிறது. இப்போ பட்டர்வர்த், படங் விசார் என இடிஎஸ் எனப்படும் மின்சார ரயில் சேவையில் கூடுதலாக 10 சேவைகள் இணைக்கப்பட்டுள்ளது. பெருநாள் காலத்தில் சொந்த ஊர்களுக்கு திரும்பும் மக்கள் பொது போக்குவரத்து சேவையை பயன்படுத்துவதற்கு இந்த முயற்சி வழிவகுக்கும் என்று, மற்ற கொண்டாட்டங்களுக்கும் இது போன்ற சேவையை அமல்படுத்தப்படும் என போக்குவரத்து அமைச்சர் லோக் குறிப்பிட்டார். போதைப்பொருள் விநியோக கும்பல் முறியடிப்பு, 18.56 கிலோ கஞ்சா பறிமுதல். போதைப்பொருள் விநியோகிக்கும் கும்பலை முறியடித்த போலீசார் 68,000 ரிங்கிட்டிற்கும் கூடுதல் மதிப்பை கொண்டு 18.56 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். அக்கும்பலை சேர்ந்த 12 பேர் கைது செய்யப்பட்டதை செந்தூர் OCPD துணை கமிஷனர் அகமது சுகர்ணோ உறுதிப்படுத்தினர். பிப்ரவரி 26 பத்துகேவ்ஸில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் ஒரு ஆடவர் கைது செய்யப்பட்டதோடு 3.5 கிலோ உலர வைக்கப்பட்ட கஞ்சா இலைகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் கூறினார். அவனிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் மேலும் 4 ஆடவர்களும் 5 பெண்களும் கைது செய்யப்பட்டதோடு 6.67 கிலோ போதைப்பொருள் கொம்பாக்கில் உள்ள ஆடம்பர அடுக்ககத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது. மறுநாள் செந்தூரில் உள்ள அடுக்ககத்தில் மேலும் 276.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதோடு இதர 2 கைது செய்யப்பட்டதாக அகமது சுகர்ணோ தெரிவித்தார். இந்த கும்பல் 3 முதல் 9 மாத காலமாக செயல்பட்டுள்ளதும் தெரிய வந்துள்ளது. முஸ்லிம்களை குழப்பும் சமய போதகர்கள் மலாய் ஆட்சியாளர்கள் பரிசீலிக்க வேண்டும். சயித் இப்ராஹிம். கடைகளில் விற்கப்படும் பீர் போத்தல்களை அங்கு வேலை செய்யும் முஸ்லிம் பணியாளர்கள் தொடாமல் இருக்க இனி அவை வெண்டிங் மிஷின் எனப்படும் தானியங்கி பட்டுவாடா எந்திரம் மூலம் விற்கப்பட பரிந்துரை செய்திருக்கும் புலாய் நாடாளுமன்ற உறுப்பினரை மேற்கோள் காட்டி முன்னாள் அமைச்சர் சயித் இப்ராஹிம் கிண்டலாக பல கேள்விகளை கேட்டு பதிவிட்டுள்ளார்.
இப்பரிந்துரையை வரவேற்றிருக்கும் சாகிப் மிக விரைவில் அதை அமல்படுத்தக்கூடும் என கூறிய அவர், அப்படியென்றால் இனி பீர் போத்தல்களை ஏற்றி செல்லும் வாகனங்களை மலாய்க்காரர்கள் ஓட்ட அனுமதிக்க கூடாது என்றார். அதேபோல் சுங்கத்துறையில் பீர் அடங்கிய பெட்டிகளை பரிசோதிக்கவும் மலாய் அதிகாரிகளை அனுமதிக்க கூடாது. நிதி அமைச்சிலும் ஹலால் அல்லாத வணிக நடவடிக்கைகளை கவனிக்க அதிகமான முஸ்லிம் அல்லாதவர்களை வேலைக்கு எடுக்க வேண்டும். அண்மையில் ஒரு சமய போதகர் முஸ்லிம் வடிவமைப்பாளர்கள் கோவில் வடிவமைப்பாளரை வரையக்கூடாது என ஆலோசனை கூறியிருந்தார். இன்னொரு சமய அமைப்பு முஸ்லிம்கள் பாரம்பரிய வங்கிகளில் வேலை செய்யக்கூடாது என கூறியிருந்தது. இப்படி ஆயிரக்கணக்கான போதகர்கள் முஸ்லிம்களுக்கு பல்வேறு இலவச அறிவுரைகளை வழங்குகின்றனர். இது மலாய்க்கார சமூகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பணத்தை எடுக்கும் போது வங்கிக்குள் சிக்கிக்கொண்ட பெண் ஒருவர் ஏடிஎம் இயந்திரத்தில் பண பட்டுவாடா செய்யும் மூடும் நள்ளிர நேரத்தில் சென்ற போது எதிர்பாரா விதமாக அதன் உள்ளே மாட்டிக்கொண்ட காணொலி ஒன்று வைரலாகி அனைவரின் கவனத்தை பெற்றுள்ளது. பெண் ஒருவர் நண்பர்கள் வெளியில் காத்திருக்கும் போது ஏடிஎம் இயந்திரத்தில் இருந்து பணத்தை விரைவாக எடுக்க முனைவது, நேரம் ஆக ஆக கதவு மேலிருந்து மூடிக்கொண்டே கீழே இறங்குவதும் அக்காணொலியில் காண முடிகிறது. இறுதியாக பணத்தை இயந்திரத்தில் இருந்து வெளியே எடுத்தவுடன் இயந்திரம் இருந்த இடத்திலிருந்து வெளிவர முயலும் போது கதவு முழுவதுமாக மூடிக்கொண்டது. 38 வினாடி காணொலியில் அந்த பெண் வங்கியில் சிக்கிய பதற்றமான நிலையை கண்கூடாக பார்க்க முடிந்தது. நண்பர்கள் அவர்களை மீட்பதற்கான வழியை தீவிரமாக தேடுவதையும் வங்கியின் அலாரம் அடிப்பதையும் அந்த காணொலியில் தெரிகிறது. இறுதியில் அந்த பெண் துணை காவல் அதிகாரிகளின் உதவியுடன் வங்கியில் இருந்து பாதுகாப்பாக வெளியேறி தனது வீட்டை அடைந்துள்ளார். இக்காணொலியை பார்த்த வலைதளவாசிகள் அப்பெண்ணின் பாதுகாப்பை கருதி வங்கி மூடும் இறுதி கட்டத்தில் இம்மாதிரி பணம் எடுக்க செல்வதை தவிர்க்கும்படி அறிவுறுத்தி வருகின்றனர். தாபும் ஹாஜியில் 30,000 ரிங்கிட் சேமிப்பு மாயம், முன்னாள் அரசு அதிகாரி ஏமாற்றம். தாபும் ஹாஜி எனப்படும் யாத்ரிக நிதி நிர்வாக வாரியத்தில் இருந்த தனது சேமிப்பு தொகையான 30,000 ரிங்கிட் மாயமாய் மறைந்ததாக அரசாங்கத்தின் ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஒருவர் ஏமாற்றத்திற்கும் வேதனைக்கும் உள்ளாகியுள்ளார். தனது சேமிப்பு கணக்கிலிருந்து பணம் வேறு ஒருவரின் கணக்கிற்கு மாற்றப்பட்டதோடு 2018 முதல் அந்த பணம் ஏடிஎம் இயந்திரம் மூலம் எடுக்கப்பட்டுள்ளது. அந்த பணம் காணாமல் போனதை கடந்த ஆண்டு நவம்பர் 30 அன்றுதான் தமக்கு தெரிய வந்ததாக 66 வயதுடைய ஜபிதா மொன்சாரி தெரிவித்தார். தேசிய போதைப்பொருள் துணை தொழிப்பு நிறுவனத்தில் துணை தலைமை இயக்குனர் பதவியில் இருந்து 2017 ஓய்வு பெற்ற பின் சரவா மலேசிய பல்கலைக்கழகத்தின் துணை நிறுவனமான யூனிமாஸ் ஹோல்டிங்ஸின் தலைவர் பொறுப்பை ஏற்றதை தொடர்ந்து புதிய வேலை வலுவினால் நீண்ட நாட்களாக தபுங் ஹாஜி சேமிப்பை கணக்கை அவர் புதுப்பிக்கவில்லை. மேலும் தபுங் ஹாஜி சேமிப்பில் இருக்கும் பணம் பாதுகாப்பாக இருக்கும் என நினைத்ததாகவும் அவர் கூறினார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தபுங் ஹாஜி சேமிப்பு புத்தகம் வீட்டில் கையில் கிடைத்தவுடன் திடீரென சேமிப்பு தொகையை பரிசோதிக்க சென்ற பிறகுதான் தமது சேமிப்பு கணக்கில் பணம் மாயமானது குறித்து அதிர்ச்சிக்குள்ளானதாக ஜபிதா வேதனையோடு தெரிவித்தார். சாலையில் மோசடி முயற்சியா, டேஷ்கேம் வீடியோ வைரல். எதிரே வரும் கார் மீது ஆடவன் ஒருவன் சொந்தமாக சென்று விழுந்து விபத்துக்குள்ளானதை போல பாவனை செய்யும் வீடியோ ஒன்று வைரலாகி இணைய பயனர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அந்த வீடியோவை சம்பந்தப்பட்ட காரின் உரிமையாளரை டேஷ்கேம் ஓனர்ஸ் மலேசியா ஃபேஸ்புக் எனும் முகநூலில் பதிவேற்றம் செய்துள்ளார். அந்த 6 வினாடி காணொலியில் சம்பந்தப்பட்ட கார் ஓட்டுநரான ஃபைருல் காலிட் என்பவர் சாலை சமிக்ஞை விளக்கை கடந்து செல்கிறார். அப்பொழுது சாலையோரத்தில் நடந்து சென்று கொண்டிருக்கும் நபர் ஒருவர் திடீரென ஃபைருலின் காரின் முன் வந்து விழும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. அந்நபரை இன்னும் கொஞ்சம் தான் ஃபைருலின் கார் மோதி தள்ளியிருக்கும். சம்பவத்தின் போது எனக்கு ரத்தம் உறைந்து போனதை போல் ஆகிவிட்டது என ஃபைருல் அந்த பதிவின் கீழ் தனது அச்சத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இந்நிலையில் அச்சம்பவம் குறித்து இணைய பயனர்கள் பலர் அதிர்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். வெளிநாடுகளில் நடப்பதை போல காப்புறுதி தொகையை பெறுவதற்காக அந்நபர் அவ்வாறு செய்திருக்கலாம் என அதில் ஒருவர் பதிவிட்ட வேளை அவர் உங்களை மோசடியில் சிக்க வைக்க முயன்று இருக்கலாம், எனினும் டேஷ்கேம் பதிவை பார்த்த பின்னர் அது நடக்கவில்லை என மற்றொருவர் குறிப்பிட்டுள்ளார். லாரிகள் மோதிய விபத்தில் இருவர் பலி, ஒருவர் காயமடைந்துள்ளார்.
குப்பைங்கிற்கு அருகே வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் இரண்டு லோரிகள் மோதிய விபத்தில் இருவர் உயிரிழந்த வேளையில் மற்றொருவர் காயமடைந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து கம்பார் மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது நஸ்ரி தாவூத் கூறுகையில், கோழி கூண்டுகளை ஏற்றி சென்ற லாரியும் பாறைகளை ஏற்றி சென்ற மற்றொரு லாரியும் விபத்தில் சிக்கியதாக கூறியுள்ளார். கோழி கூண்டு லாரி ஓட்டுநரும் உடன் இருந்தவரும் லாரியின் இடுக்கில் சிக்கி உயிரிழந்தனர். பாறைகளை ஏற்றி சென்ற லாரி ஓட்டுநர் காயங்களுடன் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் இரண்டு லாரிகளும் இடதுபுற பாதையில் சென்றபோது கோழி கூண்டு லாரி பாறையை ஏற்றி சென்ற லாரியின் பின்புறம் மோதியதாக கூறப்பட்டுள்ளது. தேனிசை தென்றல் தேவாவின் இசை நிகழ்ச்சி மே 4 நடைபெற உள்ளது. மக்களின் மனம் கவர்ந்த தேனிசை தென்றல் தேவாவின் இசை நிகழ்ச்சி வருகின்ற மே 4 நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு முடிந்த மார்ச் 3 பாரிசன் கனெக்ட் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் நடைபெற உள்ள இசையமைப்பாளர் தேவாவின் 35th இசை பயணத்தின் இந்த இசை திருவிழா நிகழ்ச்சிக்கான அறிமுக விழா நடைபெற்றது. 1000+ முன்னிலையில் தபா நாடாளுமன்ற உறுப்பினரும் மாய்காவின் தேசிய துணைத் தலைவருமான தத்தஸ்ரீ எம் சரவணன், காரசாரம் உணவகத்தின் உரிமையாளர் திரு ஸ்ரீதரன், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரான ஹாரிசான் கனெக்ட் திரு கார்த்தி மற்றும் திருமதி கவிதா முன்னிலையில் இவ்விழா சிறப்பாக நடைபெற்றது. மே 4 கோலாலம்பூர் புக்கிட்ஜாலில் அரங்கில் நடைபெற உள்ள தேவா இசை திருவிழாவில் சபேஷ் முரளி, ஸ்ரீகாந்த் தேவா, ஹரிஹரன், உன்னிகிருஷ்ணன், உன்னிமேனன், அனுராதா ஸ்ரீராம், மனோ மற்றும் பிரபல பாடகர்களும் முக்கிய நடிகர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளதாக அன்றைய அறிமுக விழாவில் அறிவிக்கப்பட்டது. பாரிஸ் பாராலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்ற 3rd அம்பு எய்யும் வீரர் தினேஷ். ஐக்கிய அரபு சிற்றரசு துபாயில் நேற்று நடைபெற்ற 8th பாரா ஃபஸா அம்பெய்தும் உலக தரவரிசை சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளி பதக்கத்தை வென்றதன் மூலம் தேசிய அம்பெய்தும் தடகள வீரர் ஜி தினேசன் 2024 பாரிஸ் பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிக்கு தகுதி பெற்ற 3rd தேசிய அம்பு எய்தும் வீரராக பதிவு செய்துள்ளார். 26 டானஸ் பாராலிம்பிக் தகுதி சுற்றில் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரியாவின் அம்பெய்தும் வீரர் மைக்கேல் மேர்படாவிடம் 133-143 என்ற புள்ளி கணக்கில் தோல்வியுற்று 2nd இடத்தை பிடித்தார். முன்னதாக தரவரிசையில் 32nd இடத்தில் வகிக்கும் டானஸ் கடந்த உலக சுற்று சாம்பியன் போட்டியில் அரையிறுதி சுற்றில் தாய்லாந்தை சேர்ந்த சகோன் இங்காவை 140-139 மற்றும் காலிறுதியில் தைவானின் ஊச்சுங் ஹூங்கை 138-136 என்ற புள்ளிகளில் வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. உள்ளடக்கத்தை ரீபோஸ்ட் செய்வதையும் லைக் இடுவதையும் அகற்றுவது குறித்து ட்விட்டர் பரிசீலிக்கிறது, கூறுகிறார் மஸ்க். சமூக ஊடக தளமான ட்விட்டர் தனது ஒவ்வொரு பதிவையும் ரீபோஸ்ட் எனப்படும் மறுபதிவு செய்வதையும் மற்றும் லைக்குகளின் எண்ணிக்கையையும் காட்டுவதை தவிர்ப்பது குறித்து பரிசீலித்து வருவதாக எலன் மஸ்க் கூறியுள்ளார். அதே சமயம் பணம் அனுப்பும் உரிமத்திற்கான ஒப்புதலை பெறும் முயற்சியையும் ட்விட்டர் தளம் நெருங்கிவிட்டதாக மஸ்க் தெரிவித்தார். முன்னர் ட்விட்டர் என அழைக்கப்பட்ட எக்ஸ் சமூக ஊடக தளம் அதன் பயன்பாட்டில் பண அம்சங்களை இணைக்க திட்டமிட்டுள்ளது. ஒரு பயனர் மற்றொருவருக்கு பணம் அனுப்பும் சேவையும் அதில் அடங்கும். அதற்காக அமெரிக்காவில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திலும் உரிமத்துக்காக விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது.